முதலாவதாக சிம்ம ராசி. சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சியிலிருந்து வாழ்க்கையில் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பலனளிக்கும் விதமாக ஆவணி மாதம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார். மேலும் கேது பகவான் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் என்பதனால் உங்களது தொழிலில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செப்டம்பர் மாதத்தில் புதிய தொழில் தொடங்கலாம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் நல்ல பதவியில் நல்ல வேலை நிச்சயம் கிடைக்கப் போகிறது. இந்த யோகமான காலகட்டத்தில் தொழிலில் இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் கூட விலகிவிடப் போகிறது. சனிப்பெயர்ச்சியிலிருந்து பணப்பற்றாக்குறையோடு இருந்தவர்கள் கையில் பணமழை பொழியப் போகிறது. புதிய முயற்சிகளை தைரியமாக மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகளும் நீங்க போகிறது. இந்த யோகமான காலகட்டத்தில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் நடக்கும். சொத்துக்கள் வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் இருந்த கடன்களையும் அடைத்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு லாபம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையப் போகிறது. சனிப்பெயர்ச்சியில் பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட போகிறீர்கள். இரண்டாவதாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு ராகுகேது பெயர்ச்சியில் ராகு பகவான் 9ஆம் வீட்டிலும் கேது பகவான் 3ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். இது உங்களுக்கு யோகமான காலகட்டமே ஆகும். சனிப்பெயர்ச்சி நீங்கள் பட்ட பிரச்சனைகளிலிருந்து சற்று விடுபட போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களது குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. இந்த யோகமான காலகட்டத்தில் அனுகூலக பணியில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை வந்து அடையப் போகிறது. அதற்கான திறமையும் உங்களிடம் உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த பணியை சீராக செய்து முடிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கப் போகிறது. இதனால் வரை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறப்போகிறார்கள். இந்த காலகட்டத்தில் சனிப்பெயர்ச்சியிலிருந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. குடும்பத்தில் சந்தோஷமும் நிலவும், ஒற்றுமையும் இருக்கும். ஏழரை சனியால் இருந்த உடல்நல பாதிப்புகள் அனைத்துமே இந்த ராகுகேது பெயர்ச்சியால் சரியாக போகிறது. பணத்தை வாரி வழங்கப் போகிறார் ராகு பகவான். எனவே பொருளாதார சிக்கல்கள் தீரப்போகிறது. அதை நீங்கள் சேமிக்கவும் போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் மனசு முழுவதும் சந்தோஷம் நிறைந்திருக்கும் அளவிற்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மூன்றாவதாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் கேது பகவான் 2ஆம் வீட்டிற்கும் ராகு பகவான் 8ஆம் வீட்டிற்கும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். ஒருவருடைய ராசிக்கு 8ஆம் வீடு என்பது விபத்து, சங்கடம், கௌரவம், பாதிப்பு, கஷ்டம், இழப்பு ஆகியவற்றை குறிக்கும். இந்த இடத்திற்கு சுபகிரகங்கள் வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். பாவகிரகமான ராகு வருவதால் உங்களுக்கு யோகமான காலகட்டமாகவே அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பொன் பொருள், வீடு வாசல், மனை, வண்டி, வாகனங்கள் உங்களை வந்து சேரப்போகிறது. இதில் ஏதாவது வாங்கும் யோகம் அமையும். எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். சனிப்பெயர்ச்சியிலிருந்து இருளில் இருந்த நீங்கள் பிரகாசமான வெளிச்சத்திற்கு வரப்போகிறீர்கள். சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறப் போகிறது. இந்த யோகமான காலகட்டத்தில் இதனால் வரை தடைபட்ட சுபகாரியங்கள் இனி சிறப்பாக நடைபெறப் போகிறது. இதனால் வரை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடப் போகிறது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் நேரகாலம் வந்துவிட்டது. துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களின் பிள்ளைகளின் படிப்பு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. நிலம் வைத்திருப்பவர்கள் வீடு கட்டலாம். நீங்கள் சொல்வதை நிச்சயம் செயலாற்றும் அளவிற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது. மொத்தத்தில் சனிப்பெயர்ச்சியிலிருந்து கஷ்டத்தை அனுபவித்து வந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு யோகமானதாக அமையப் போகிறது. நான்காவதாக விருச்சகராசி. விருச்சகராசிக்காரர்களுக்கு ராகுகேது பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு கேது பகவானும் 7ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். இதனால் வரை உங்களை சுற்றியுள்ள அனைவருக்குமே நல்லது நடந்திருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலனும் கிடைத்திருக்காது. இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களை புகழின் உச்சத்திற்கே கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த யோகமான காலகட்டத்தில் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கப் போகிறது. நல்ல வருமானமும் இருக்கப் போகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். உதவி கேட்ட இடத்தில் கட்டாயம் கடன் தொகையும் கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களது உறவினர்கள் உங்களுடைய கஷ்டத்திற்கு தோள் கொடுப்பார்கள். புதிய தொழில் தொடங்கலாம். இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளும் செய்யலாம், நல்ல லாபத்தையும் அடையலாம். கணவன் மனைவியை இடையிருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவப் போகிறது. வீட்டில் சுபகாரியங்களும் நடக்கும். இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு யோகமானதாக அமையப் போகிறது. கடந்த பல வருடங்களாக பிரச்சனைகளை அனுபவித்து வரும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% இந்த ராகுகேது பெயர்ச்சி மாற்றத்தை அளிக்கப் போகிறது. நன்றி.